நான் கோவஷி. இன்னைக்கு பேசும் ஓவியத்தில் மயில் பற்றி பேச போகிறேன். ஆஹா, மயிலாகவே பேச போகிறேன். அதுவும் ஆண் மயிலாக பேச போகிறேன். நான் பாரத தேசத்தோட தேசிய பறவை. எனக்கு நீண்ட தோகையும் அழகான கொண்டையும் இருக்குது. நான் பெண்மயிலை விட பெருசாக இருப்பேன். நான் பூச்சி, புழு, கோதுமை இதெல்லாம் சாப்பிடுவேன். அது மட்டும் இல்லாமல் மிளகாய் பழத்தை விரும்பி சாப்பிடுவேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட இறைச்சி மருத்துவ குணம் கொண்டது. ஆனால் பாருங்க, எல்லாரும் என்னை வேட்டையாடி கொள்றாங்க. இதனால் என்னோட இனமே குறைஞ்சி வருது. எனவே இதை தடுத்து நிறுத்தி எங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி நன்றி கூட விடை பெறுகிறேன். நன்றி. என் பெயர் ஹன்விதா. நான் கத்தாலிருந்து பேசுவேன். நான் கிரேட் 1 படிக்கிறேன். நான் இப்போ சிங்கம் பற்றி சொல்லுவேன். காட்டுக்குள்ள சிங்கம். அப்புறம் நான் வந்து எல்லோரும் சாப்பிடுவேன். இந்த சின்ன மவுசு, இந்த சின்ன எள்ளி நான் சாப்பிடுவேன். நான் வந்து சட்டமா பேசுனா தூரமா இந்த கேக்கும். அப்புறம் எனக்கு 4 கால் இருக்கும். அப்புறம் எனக்கு பல்லு ரொம்ப பெருசா இருக்கும். நான் இந்த அடுக்கோரணி ரொம்ப சாப்பிட்டிருந்த மவுஸ் இந்த எல்லிய. நான் ஒரு காட்டு சிங்க ராஜா. நான் வந்து காயில நாட்டுங்குவேன். சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணுவேன். சாப்பிடணும் தேடிட்டே இருக்குவேன். யாரும் சாப்பிட்டுருவேன். இந்த எள்ளி சாப்பிட்டுருவேன். சிக்கன் சாப்பிட்டுருவேன். அது நான் சாப்பிடுவேன். பாருங்க பல்ல. நன்றி, வணக்கம். நான்தா சிங்கம், காட்டுக்கே ராஜா. நான் எல்லா விலங்குகளும் சாப்பிடுவேன். எல்லா விலங்குகளும் என்ன பார்த்தா பயப்படும். நான் கொஞ்ச நேரம் தூங்குவேன். நான் கொஞ்சம் சோம்பேறி. நான் கொஞ்ச நேரம் தாண்டுவேன். அனைவருக்கும் வணக்கம்.
நான் கோவர்ஷினி ஆகிய சேலமன்னன் ஹரிச்சந்திரன். நான் சூரிய குலத்தை சேர்ந்தவன். நான் என் குலத்துல 28வது அரசன். என்னுடைய மனைவி பேரு சந்திரமதி. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு பையனும் இருக்கான். அவன் பேரு லோகிதாசன். எனக்கு ஒரு அமைச்சரும் இருக்காரு. அவர் பேரு சத்யகீர்த்தி. நான் சுக்கிரன் என்கிற முனிவர்கிட்ட பாங்கன செல்வத்தை இழந்துட்டேன். அதனால என்னோட மனைவியும் என்னோட பையனையும் விற்று அந்த கடலில் போகலான்னு பார்க்கும்போதுதான் அது பத்தாதுன்னொடனே என்னையே நான் விற்று அந்த கடனை போக்குனேன். இப்படி நான் கஷ்டப்பட்டதுனா சத்திய வாக்கு தவறாமையாகதான். ஆனால் அதனால நான் இறுதியில் நன்மைதான் அடைஞ்சேன். எனவே என்னை போல நீங்களும் வாக்கு தவறாமல் இருக்கணும்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கிழமையில நம்ம பிறந்திருப்போம்.
அந்த கிழமை பத்தி ஒரு அருமையான பாடலை அழுவழிப்பா அவர்கள் பாடியிருக்காங்க. அந்த பாடலை இப்ப நான் பாடப்போறேன். வாங்க நம் பாடலுக்குள்ள போலாம். ஞாயிற்றுக்கிழமை பிறந்த பிள்ளை நன்றாய் பாடம் படித்திருமாம். திங்கக்கிழமை பிறந்த பிள்ளை தினமும் உண்மைகள் பேசிடுமாம். செவ்வாய்க்கிழமை பிறந்த பிள்ளை செய்வதை ஒழுங்காய் செய்திடுமாம். புதன்கிழமை பிறந்த பிள்ளை பெற்றோர் சொல்படி நடந்திடுமாம். வியாழக்கிழமை பிறந்த பிள்ளை மிகவும் பொறுமை காத்திடுமாம். வெள்ளிக்கிழமை பிறந்த பிள்ளை வேண்டும் உதவிகள் செய்திடுமாம். சனிக்கிழமை பிறந்த பிள்ளை சாந்தமாக இருந்திடுமாம். இந்த கிழமை ஏழுக்குள் எந்த கிழமை நீ பிறந்தாய்? இந்த கிழமை ஏழுக்குள் புதன்கிழமை நான் பிறந்தேன். நன்றி, வணக்கம். நீங்களும் கண்டிப்பா எந்தெந்த கிழமையில பிறந்தீங்கன்னு இந்த பாடல் மூலமா உங்களுடைய சிறப்பை நீங்க தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம். திருச்சியிலிருந்து உங்கள் சேஷ்டிலேக்கா. இன்னைக்கு நம்ம பாரம்பரிய விளையாட்டுகள் பத்தி தான் பார்க்க போறோம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம வீட்லேயே இருந்து கேம்ஸ் ஏற்றி அதை வந்து ஸ்டோரேஜ் ஆக்குறோம். இப்போ வந்து பாரம்பரிய விளையாட்டுக்கள் தான் நம்ம ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியதுதான். இந்த பாரம்பரிய விளையாட்டுக்களில் 5 பாரம்பரிய விளையாட்டும் அதனுடைய பயணம் தான் பார்க்க போகிறோம். முதல்ல நீர் விளையாட்டு. இந்த நீர் விளையாட்டில் நம்ம மரக்கிளைய பிடிச்சி தண்ணியில் விளையாடுறது தான். தண்ணியில் விளையாடுறது எல்லாமே நீர் விளையாட்டு தான். இந்த தண்ணியில் விளையாடும்போது நம்ம வந்து மூச்சை வந்து உள்வாங்கிக்கணும். ஏன்னா சரியாக மூச்சு விட முடியாது. அதனால் நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸை இது மூலமாக கற்றுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்விம்மிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. நம்ம வந்து தெரியாமல் இருந்தாலும் ஸ்விம்மிங் கற்றுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்கும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா தாயம். இந்த தாயத்தில் நம்ம வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம ஃபோக்கஸ் பண்ண பண்ண தான் நம்ம மூளைக்கு வேலை கொடுப்போம். நம்ம சாதாரணமாக கதை கவிதை எழுதும் போதெல்லாம் நம்ம மூளை இப்படி வேலை செய்யாது. நம்ம தாயம் விளையாடும் போது தான் நம்ம மூளைக்கு அதிகமான வேலை கொடுப்போம். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிப்பிளியாட்டம். அந்த காலத்தில் ஒரு குச்சியையும் ஒரு மரக்கட்டையும் எடுத்துக்கிட்டு போவாங்க. இதில் நமக்கு ஃபோக்கஸ் தான் தேவை. இன்றைய காலகட்டத்தில் அது கிரிக்கெட் சொல்லி பேட் அண்ட் பால் வச்சு விளையாடுறோம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலாவது ஒரே குடம் தண்ணி ஊற்றி ஒரு பூ பூத்துச்சான். இதில் ஃபோக்கஸும் தேவை, அது வந்து கான்ஃபிடென்ஸும் தேவை. ரெண்டு பேரும் இப்படி வச்சுட்டு அதில் வந்து கடைசியாக வர குழந்தை இருப்பாங்கள்ல அவங்க வந்து வேகமாக ஓடணும். இவங்க வந்து கரெக்டாக பிடிக்கணும். இதனால் நம்ம நிறைய சுறுசுறுப்பாக கற்றுக்குறோம். அஞ்சாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலம்பு. இந்த சிலம்பு நமக்கு நிறையவே கற்று தருது. சிலம்பு வந்து நம்மளுடைய தற்காப்பு காலிகத்தை நமக்கு கற்று தருது. நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் இருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக அதை கடைபிடிச்சிக்கோங்க. உங்கள் அப்பா அம்மா உங்கள் தாத்தா பாட்டி யாரையாச்சும் இருந்தால் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் நல்ல ஒரு ஆளாக வருவீங்க. நன்றி. பழகுவோம், குடிநீரை மூடி வைக்கவும்,
துளக்கும், முகக்கவசம் போடவும், யாரையும் தொடக்கூடாது, கோவாக்சின் கோவிஷீல்டு போட்டுக்கவும், மாத்திரை எடுத்து கொள்ளவும். டாக்டர் சொல்றதை கேளுங்க. சுத்தம் என்பது மறக்காம சுகாதாரமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.